இறையேசுவில் பிரியமான மிரியம் டிவி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை பகிர்வு தொடக்க நூல் 21:15-21 உள்ள இறை வார்த்தைகள். இந்த இறை வார்த்தையின் பின்னணியில் ஒருவரை பற்றி நான் உங்களோடு ஒரு சில எண்ணங்களை சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்மையல் என அழைக்கப்படக்கூடிய மனிதர், இவர் யார் என்று பார்த்தால் ஆகார் ஆபிரகாம் பெற்றெடுத்த மகன் இஸ்மையேல். இந்த இஸ்மையேல் உரிமை மகன் கிடையாது, மாறாக அடிமையிடம் பிறந்த மகனாக விபிலியம் விவரிக்கிறது. இந்த இஸ்மையலை பற்றி யூத மதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவ மதம் சொல்லுகிறது, முஸ்லிம் மதமும் சொல்லுகிறது. தொடக்க நூல் 25:17 இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது 137 வயதில் இஸ்மையேல் இறந்து போகிறார். யூதர்கள் இவரை ஆபிரகாமின் முதல் மகன் என்று அழைத்தார்கள். யூதர்கள் இஸ்மையலை ஆபிரகாமின் முதல் மகன் என்று அழைத்தார்கள். தொடக்க நூல் 25:9 இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் இறந்த நேரத்தில் ஈசாக்குடன் இணைந்து இஸ்மையேலும் அங்கு வந்து நிற்கிறார். இருவரும் சேர்ந்து தங்களுடைய தந்தையை அடக்கம் செய்கிறார்கள் என்று பிபிலியம் சொல்லுகிறது. அப்படியெனில் பிறந்த நேரத்திலே அவர் அங்கு கிடையாது, பின்னாளில் அந்த அடக்க சடங்குக்கு இருவரும் வந்து சேருகிறார்கள். தொடக்க நூல் 36:3 இறை வார்த்தை சொல்லுகிறது, இஸ்மையேலின் மகளாகிய மாசமத்தை ஈசாக்கின் மூத்த மகன் ஏசா திருமணம் செய்து கொள்கிறார். அப்படியெனில் இஸ்ராயேலருக்கும் இஸ்மையேலருக்கும் இடையே ஒரு உறவு இருப்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். காரணம், ஏசா ஈசாக்கின் மகன் ஏசா இஸ்மையேலின் மகள் மாசமத்தை திருமணம் செய்து கொண்டாள் என்பது பிபிலியம் சொல்லக்கூடிய உண்மை. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த இஸ்மையேலிடம் இருந்துதான் இஸ்மையேலர் என்ற இனமானது ஆரம்பித்தது. இவர்களிடம்தான் யோசேப்பு விற்கப்பட்டார். ஏனெனில் இவர்கள் வணிகர்களாக இருந்தார்கள். வணிகர்களாக இருந்த இவர்களிடம் யோசேப்பு விற்கப்படுகிறார், எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். குரான், முஸ்லிம் மக்களினுடைய புனித நூலாகிய குரான் இவரை பற்றி மிக அழகாக சொல்லுகிறது. காரணம், இவர் இஸ்லாம் மதத்தினரின் முது பெரும் தந்தையாக இருக்கிறார். இஸ்மையேல் இஸ்லாம் மதத்தினரின் முது பெரும் தந்தையாக இருக்கிறார். இவருடைய தாய் ஆகாரும் இவரும் இறந்த பிறகு இவர்களுடைய கல்லறை மெக்காவில் உள்ள காபாவில் உள்ளது என்று வரலாறு சொல்லுகிறது. ஆக 13 வயதில் விருத்த சேதனம் செய்து கொண்ட இஸ்மையேல் ஆண்டவரால் வாக்குறுதி கொடுக்கப்பட்டு பிறந்த மகன். ஆகாரை பார்த்து என் ஆண்டவர் சொன்னார், இதோ நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு இஸ்மையேல் என பெயரிடுவாய், அவன் காட்டுக்கழுதையாக இருப்பான், எல்லோரையும் எதிர்ப்பான், ஆனாலும் அவனிடம் இருந்து ஒரு பெரிய இனமானது தோன்றும் என்று என் ஆண்டவர் ஆகாருக்கு சொன்னார். ஆக ஆகாருக்கு என் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை பிற்காலத்தில் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். இவர் தலைமுறையில்தான் இறைத்தூதர் முகமது பிறந்தார் என்று வரலாறு ஆழமாக சொல்லுகிறது. ஆக என் ஆண்டவர் இவர் வழியாக சொல்லக்கூடிய உண்மை என்னவெனில், ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய பிறப்பிலும் ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் நிறைவேறும் அளவும் என் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்பது பிபிலியம் சொல்லக்கூடிய யதார்த்தமான உண்மை. இதோ என்னுடைய திட்டம் நிறைவேறும் அளவும் நான் உன்னை கைவிடவே
மாட்டேன் என்பதுதான் என் ஆண்டவருடைய உயர்ந்த உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. விவிலியத்திலே அந்த வார்த்தையை என் ஆண்டவர் பல மனிதர்களின் வாயிலாக நிறைவேற்றினார். இஸ்மையேல் வழியாகவும் என் ஆண்டவர் நிறைவேற்றினார். இவர் உரிமை மகனாக இல்லாமல் இருந்தாலும், அடிமையிடம் பிறந்த மகனாக இருந்தாலும், ஆண்டவர் இவருக்காக வைத்திருந்த திட்டம் நிறைவேறியது. ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ எங்களுடைய பிறப்பில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறீரே. எதற்காக நாங்கள் பிறந்தோம் என்ற திட்டத்தோடு இந்த உலகத்திலே வாழ நீர் ஆவண செய்கிறீரே. இஸ்மையேல் பிறந்தது உம்முடைய திட்டமாக இருந்தது. அதே போல எங்களுடைய பிறப்பும் ஒரு திட்டமாக இருக்கிறதே. அந்த திட்டம் நிறைவேற நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக, ஆசீர் வழங்குவீராக. உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி புரிவீராக. எங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உம்முடைய எண்ணங்களே வெற்றி பெறும் என்று சொன்னீரே. உம்முடைய எண்ணங்கள் வெற்றி பெறக்கூடிய வல்லமையை எங்களுக்கு நீர் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் இமென்றாடுகின்றோம். ஆமென்.